வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் எடுத்து கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், ப்ரோ ஒரு ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து கொடுங்கன்ட்டு. சரி, நம்மளே வந்து வண்டியை பற்றி சொன்னால் நல்லா இருக்காது. சரி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. ஸோ நீங்கள் வந்து நிறைய வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க, அதை வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க நம்ம பைக் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து ஆகுது. ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தார், ப்ரோ ஓனர்ஷிப் ரிவ்யூ போடுங்கன்ட்டு. அவருக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பண்ணுறோம். பைக்கில் வந்து என்ன நல்லா இல்லை, என்ன நல்லா இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, கேட்டிருக்கீங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ப்போம் எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா கேட்டதே திருப்பி கேட்டிருக்கீங்க, பட்டு நான் எல்லா கமெண்ட்டையும் வந்து ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து. சரி பார்ப்போம். வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் வந்து சிட்டியில் வந்து எவ்வளோ தருது, அப்புறம் வந்து இயர் பிரேக்கிங் வந்து நார்மல் டேஸில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் டயரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ரியரில் வந்து சவுண்ட் வருதா, ரெயினில் டைமில் வந்து பின்னாடி சேர் அடிக்குதா, அது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து. ஃபஸ்ட்டு பிரேக்கிங் பார்க்கும்போது ரியர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரியர் வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரிப் இருக்காது. உங்களுக்கு சடன் பிரேக்கிங்லாம் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணலாம், ரியர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கிட் ஆகும். நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ரியரில் வந்து பிரேக் பிடிக்கும்போது சவுண்ட் வருதுன்னு. பட் எனக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஆச்சு, பட் ஒரு 2 நாளில் அது வந்து சரியாயிடுச்சு. ஏன் வந்து இந்த ப்ராப்ளம் வருது பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பேடில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி படுறதுனால தான் இந்த சவுண்டு வந்து வரும். இது யூஸ்வலாக வந்து மழை காலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் வந்து வரும். அது வந்து டிஸ்க் பேடை வந்து நீங்கள் கழட்டிட்டு லைட்டாக எம்எட் சீட் வச்சு தேய்ச்சி போட்டாலே உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிரும். அப்படி சால்வ் ஆகலைன்னா நீங்கள் வந்து டிஸ்க் பேடு தான் மாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. பட்டு 75-80% வந்து நீங்கள் டிஸ்க் பேடை வந்து க்ளீன் பண்ணிட்டு போட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து கிளியர் ஆயிரும். பட்டு கிரிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியர் டயர் வந்து எனக்கு சரியில்லை தான் நினைக்கிறேன். டயர் வந்து சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக கிரிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக்கிங் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் டயர் வந்து கிரிப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சேர் அடிக்குதா கேட்குறீங்க. மழை டைமில் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து நல்ல ஒரு பெரிய காடு தான் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராது, சேர் அடிக்கிறது எதுவுமே இருக்காது. பட் நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்களை வந்து கண்டிப்பாக சேர் வந்து அடிக்கும். நல்லா நீங்கள் ஒரு 50-60 போனீங்கன்னா பின்னாடி வர்றவங்க வந்து நனைஞ்சிருவாங்க, சேர் கன்ஃபார்மாக அடிக்கும். ஆனால் பில்லியனுக்கு வந்து சேர் வந்து எதுவும் அடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மக்கார்டு வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வேகமாக போகும்போது அந்த சேர் வந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் அடிக்குது. பட்டு சேர் வந்து ஓட்டுற ஆளுக்கும் சரி, அப்புறம் பில்லியன் ரெடுக்கும் சரி, சேர் வந்து அடிக்காது. ஃப்ரண்ட்டு மக்கார்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். நம்மளுக்கு பின்னாடி வரவங்களுக்கு வந்து அந்த சேர் அடிக்கும், பட்டு பில்லியனுக்கும் சரி அப்புறம் ரைட்டுக்கும் சரி சேர் வந்து அடிக்காது. அடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரோட் ப்ரெசன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அப்புறம் லைட் விசிபிலிட்டி, ஹெட் லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குது கேட்டிருக்காங்க. பெயின் குவாலிட்டி எப்படி இருக்குது, சர்வீஸ் மெயின்டெனன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ரோட் ப்ரெசன்ஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது அப்பாச்சுன்னா நம்பவே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்த புஸில் வந்து கேடிஎம்மா டியூக்கான ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. இதெல்லாம் நடுவில் நல்லா போயிட்டு இருக்கோம், அதை விடுங்க. கேடிஎம் அப்படிலாம் நினச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து. கலர் மட்டும் இந்த ஆரஞ்சு கலர்லாம் இருந்தோன்னா கண்டிப்பாக இது கேடிஎம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ரோட் ப்ரெசன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனால் தனியாக பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த லுக் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி
வந்து கம்ப்ளீட்டாக எல்இடி செட்டப் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நைட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் ஃபாக் லைட் எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. நான் ஏற்கனவே வந்து இந்த எல்இடியை வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருப்பேன், மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு வந்து விசிபிலிட்டிஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும், லைட்டிங் வந்து குறைய சொல்ல தேவையில்ல, அந்தளவுக்கு வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைட் நீங்கள் எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பெயிண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பெயிண்ட் குவாலிட்டி வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டேன், சூப்பராக தான் இருக்குது. இதில் இருக்க மூணு கலர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அருமையாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். பெயிண்ட் குவாலிட்டி வந்து குறைய சொல்ல மாட்டேன், இதில் கொடுத்துருக்க மூணு கலருமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இல்லை என்னென்ன கலருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக், ப்ளூ, அப்புறம் வச்சுருக்க இந்த ரேசிங் ரெட், மூணு கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. பெயிண்ட் குவாலிட்டி வந்து செம்மையாக தான் இருக்குது, மற்றபடி பெயிண்ட் குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க, பட் ஷோரூமில் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தெரியணும் நிறைய விஷயம். பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, உங்களுக்கு தெரியும் அந்த சர்வீஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா. நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து ஐ கார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 2500-3000 km ஒரு சர்வீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போயும் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான், ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், பெட்ரோல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வண்டியை தொடச்சி பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய இஷ்யூலாம் இருக்காது. உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 900 சம்திங் வந்தது. ரெண்டாவது சர்வீஸ் நான் வீட்டிலே பண்ணேன், எனக்கு வந்து 600 முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து எல்லா சர்வீஸுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 ஜென்ரல் சர்வீஸ் எதாவது மாத்திரம் வந்தால் கொஞ்சம் காஸ்ட்டாகும், மற்றபடி டிவிஎஸ்னால உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக முடியும். சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த கமெண்ட் பார்த்தோன்னா, நீங்கள் ஏன் இந்த பைக்கை வாங்கியிருக்கீங்க, எது கூட கம்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்பரிசன் வந்து நான் பண்ணேன், மூணு பைக் கூட பண்ணேன். எது எதுன்னு பார்த்தீங்கன்னா NS160, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Gixxer 155 கூட வந்து பண்ணேன், SF கூட வந்து. எனக்கு வந்து ஃபுல் ஃபேரிங் பைக்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில, V3 மேலே எந்த ஒரு கிரேஸ் எதுவுமே இல்லை, அது பொசிஷன்னால் நினைக்கிறேன். அதனால் V3 வந்து நான் அந்த ஆப்ஷன் உள்ள எடுத்துகிட்டு வரல, Gixxer வச்சுருந்தேன். ஏன்னா அது 155, அது கொஞ்சம் அந்த லுக் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பொசிஷன் கொஞ்சம் நான் பார்த்தது வந்து மெயினாக வந்து பொசிஷன் வந்து பார்த்தேன், அதனால் வந்து R15 V3 வந்து நான் கம்பேர் பண்ணல. Gixxer பார்த்தேன், பட்டு அது அந்த ஸ்பீடு அதுக்கப்புறம் அந்த பவர் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால் Gixxer விட்டேன். அடுத்து NS, அதுக்கப்புறம் அப்பாச்சி RTR 164 வந்து பார்த்தேன். இந்த ரெண்டு பைக் வந்து NS வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வச்சுருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க படுத்துல இமிச்சினால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைலேஜ் வந்து ஒரு மெயின் திங்காக இருந்தது, அதனால் வந்து 200 வந்து போட 160 வந்து நான் எடுத்தேன். NS வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்குது, இன்ஜினில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராப்ளம் மாதிரி வருதுன்னாங்க, அதனால் NS வந்து பிடிக்கல. டெஸ்ட்ரைவ் கூட பண்ணல, அதை பற்றி கேட்கவே இல்லை. அந்த ரெண்டு பைக்கை பார்த்தோன்னே சரி NS வேணான்னு விட்டாச்சு. சரி அப்பாச்சி இன்னும் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃப்ரண்ட் டிசைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கல. சரி அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க என்ன ஆச்சுன்னா, சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சரி இதை எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏன் இந்த டிசைனுக்காக மட்டும் எடுக்கலை, ஏன்னா அப்பாச்சி 2V வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 இருக்குது ஒரு பைக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்டே இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லிருப்பேன், ஒன்று 100,000 ஓடி இருக்குது, ஒன்று 70-80,000 ஓடி இருக்குது. ரெண்டு இன்ஜினுமே இன்றைக்கி வரைக்குமே தரமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இதை எடுத்தேன். சரி 2V வந்து ரெண்டு இருக்குது, சரி நம்ம வந்து 4V எடுப்போமேன்றதுக்காக தான் இந்த 4V எடுத்தேன். மைலேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து அருமையாக இருந்தது, ரெண்டு பைக்குமே கிட்டத்தட்ட 100,000-80,000 ரெண்டு பைக் ஓடி இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து நான் எடுத்திருக்கேன். வேறு எந்த பைக் கூடயும் கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பண்ணேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 கூட வந்து கம்பேர் பண்ணேன். பட்டு அது என்னவோ தெரில, எனக்கு வந்து அந்த ஆஃப் ரோடிங் என்னவோ பிடிக்கல அந்த பைக்கில், அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுக்கல. இந்த மூணு பைக் தான் என் சாய்ஸாக இருந்தது, இதில் இந்த மூணுத்துலேயும் இது வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சு, அதனால் இது வந்து எடுத்தேன்.
அடுத்து பார்ப்போம். அடுத்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம்ஸ், நம்ம என்னென்ன ப்ராப்ளம்லாம் இதில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் தான். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லேருந்து ஒரு வாரங்குள்ளேயே அந்த நாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. நான் அப்பாச்சி எடுத்தது காரணமே அந்த இன்ஜின் தான். பட் எனக்கு வந்து இதில் அந்த நாய்ஸ் கேட்டேன்னு செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா பைக் இது, இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் ஓட்டிகிட்டு இருந்தேன். சர்வீஸ் பண்ண அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. பட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் போகிறக்குள்ளே அந்த நாய்ஸ் வந்து கேட்கணும். அதை வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா லோகோலாம் வந்து பிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிது. அந்த ஆர்ட்ஸ் லோகோலாம் அது என் பைக்கில் மட்டும் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஷோரூமில் வந்து அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னது அப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணேன். வேறு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இண்டிகே நியூட்ரல் லைட் வந்து எரியாது திடீர் திடீர்னு. அது ஒரு ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்குள்ளே வந்து தண்ணி போகிறது. நான் வந்து மழை காலத்தில் வந்து கரெக்டாக பைக் வந்து எடுத்திருந்தேன். ஒரு நாள் உள்ளே டேங்கை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து அப்படி ஸ்டோர் ஆகிருந்தது. இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். வேறு எதுவும் பெருசாக வந்து நான் ஃபேஸ் பண்ணலை. இவ்வளோ தான் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் மேஜர் ப்ராப்ளம்ஸ். அந்த பின்னாடி அந்த சவுண்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த சர்வீஸ் சென்டரில் வந்து ரொம்ப போராடினாங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரைக்குமே என்னென்னமோ டைட் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. பட்டு அது அவங்களால சரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த லோகோ கேட்டதுக்கு வந்து அவங்க நீங்கள் ஃபேவிக்விக் வச்சு ஓட்டிக்கோன்னாங்க. அதெல்லாம் செம்ம வெறுப்பான மூமெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நான் இந்த பைக்கில் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படியே லாங்காக போய் திருப்புற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ப்ராப்ளமாக நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த சவுண்ட் வந்து எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வந்து சைடில் சாரி காட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சாரி காட் போயிட்டு இந்த அதுலேருந்து ஒரு போல் நட் இருக்கும். இந்த இது போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் இருக்க இதில் போய் உறைஞ்சிருக்குது. இதுலேருந்து தான் சவுண்டு வந்துட்டு இருந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மார்க்கிங் வந்து. இது வந்து தெரியாமல் சோரன் வந்து ரொம்ப வந்து போராடினாங்க. அதுக்கப்புறம் மேஜர் ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா ரியர் டயர் அந்த பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது, கிரிப்பே இருக்காது உங்களுக்கு வந்து ரியர்டில் வந்து. அது வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளமாக வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அடுத்து வேறு என்ன கமெண்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் பைக்லேயும் இருக்குமா ப்ரோ, மை பைக்கில் ஆல்சோ சேம் ப்ராப்ளம், உங்கள் பைக்லேயும் நாய்ஸ் வருதா ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. இதே காமனாக வந்து ஒரு 2-3 பேர் வந்து இந்த இன்ஜின் நாய்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி தான், வண்டி வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து வந்தது. எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லணும். வாங்கின புதுசுலேயே வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து ரொம்ப இருந்தது. நான் எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன். பட் அந்த ப்ராப்ளம் வீடியோ போட்ட அப்புறம் தான் தெரியும் எனக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வருதுன்னு. சர்வீஸ் சென்டரில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, BS6 வந்து காமனாக வந்து எல்லா பைக்லேயும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மெயில் பண்ணேன் டிவிஎஸ்க்கு, இது மாதிரி சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, எனக்கு வந்து அதை பார்க்க மாட்டுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸோட எனக்கு வந்து அது உள்ள டேப்லெட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவுக்கு வந்து சவுண்ட் இல்லை. பட்டு ரொம்ப ஒரு கொஞ்சம் லாங் போயிட்டு வந்தேன்னா எனக்கு வந்து அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த சவுண்டு வந்து கேட்கும். மற்றபடி இப்போதைக்கு வந்து நார்மலாக அந்த சவுண்டு வந்து இல்லை. பட்டு கொஞ்சம் லாங்லாம் போனால் அந்த சவுண்டு வந்து இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக வந்து அந்த சவுண்டு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்ஜின் நாய்ஸ் வந்து இருக்குது, பட் ரொம்ப மினிமலாக இருக்குது என் பைக்கில் வந்து. அது வந்து சர்வீஸ் சென்டரில் கேட்டதுக்கு வந்து BS6 வந்து காமனாக எல்லா பைக்லையும் அந்த சவுண்டு வந்து வரும்ன்றாங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்றாங்க. பட்டு என் பைக்லேயும் அந்த சவுண்டு இருக்குது, மைன்யூட்டாக இருக்குது. பட்டு ஃபஸ்ட் இருந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா 2021 மாடலுக்கும் 2020 மாடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ நியூ அப்டேட்டில் வந்து 17 BHP கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிருக்காங்க. பெரிய மேஜர் சேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. அந்த சீட்டில் இருக்க அந்த ஒரு கலரை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும்.
இப்போ வந்து 2020 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டியூயல் டோன் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபுல் பிளாக் ஃபினிஷில் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் ஃபினிஷ் வந்து ரெண்டு சைடும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே 2021 பார்த்தீங்கன்னா அந்த 17 பிஎஸ்பி அப்டேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் சீட் வந்து கொடுப்பாங்க. இது ஒன்று வந்து தான் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து 2020 மாடலா இல்லை 2021 மாடலா 16 பிஹெச்பி இல்லை 17 பிஹெச்பியான்ட்டு உங்களுக்கு வந்து டியூயல் டோன் கலர் ஃபினிஷ் இருந்தால் அது வந்து 16 பிஹெச்பி 2020 மாடல். இதே உங்களுக்கு வந்து ஃபுல் சீட் வந்து பிளாக் கலராக இருந்ததுன்னா அது வந்து 2021 மாடல் 17 பிஹெச்பி. இது ஒன்று மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்க்க முடியும். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு, அப்புறம் வந்து போர் அடிச்சிடும். சொல்ல வர கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அப்புறம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இதை பார்ட் ஒன்னாக வச்சுக்கலாம், பார்ட் டூவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த பைக்கை பற்றி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்ட் டூவில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.